రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణమునీంద్ర కృపాత్తబోధం త్రియ్యంత దేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి మాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసధ్వాంత తిగ్మాంశుజాలే నిరవధి కరుణాద్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. ரக்ஷா கிரந்தங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய சில கிரந்தங்கள்ல நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிறது முக்கியமான கிரந்தம். முக்கியமானது மூணு, சச்சரித்த ரக்ஷா, நிக்ஷேப ரக்ஷா, சி பாஞ்சராத்திர ரக்ஷா, அதுக்கப்புறம் கீதார்த்த சங்கிரகம், அதுக்கு ஒரு ரக்ஷா, இப்படிலாம் இருக்கு. நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிறது சரணாகிதி பத்தினது. நிக்ஷேபம்னா சரணாகிதி, அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் இனிமே வரப்போறது இங்க திருநாமங்கள்ல. சரணாகதியை ரக்ஷா பண்ணி கொடுக்குற, சரணாகதின்னு ஒரு தர்மம் நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய தேவையில்லை என்று பிரச்சனை வரும்போது அப்படி இல்லை, இதை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சாதிக்கிற. சச்சரித்த ரக்ஷாக்கும் நிக்ஷேப ரக்ஷாக்கும் வித்தியாசம் இருக்கு. சச்சரித்த ரக்ஷால வைஷ்ணவர்களுடைய சரித்திரம், வைஷ்ணவர்களுடைய மூணு அனுஷ்டானங்களை பிரதானமா ரக்ஷா பண்ணி கொடுத்தார். சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணத்தையும் ஊர்து குன்ற தாரணத்தையும் பகவான் நிவேதித்த உபயோகம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணதை உபயோகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் மூணு விஷயத்தையும் சொன்னார். அதுல இப்ப இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்றவாள் பிற மதத்தை சேர்ந்தவர்கள். இப்ப நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிறது சரணாகதியை காப்பாத்தி கொடுக்கிறார். சரணாகதி தேசிய சம்பிரதாயத்துல மட்டும்தான் இருக்கு இந்த ஸ்தித்தில. தேசிய சம்பிரதாயம் இல்லாம மற்ற பேர்கள்லாம் சரணாகதி நாம பண்ண வேண்டாம் என்கிற ஒரு நிலையில இருக்கா. அதுல பிற மதத்தவர்கள் நிறைய பேருக்கு இப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது, சரணாகதின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. ஸ்ரீ வைஷ்ணவத்துல இருக்கக்கூடிய ரெண்டு சம்பிரதாயத்துல சரணாகதி உண்டு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். அதை நாம் அனுஷ்டானம் பண்ண வேண்டியதா இருக்கா இல்லையா அப்படிங்கறதுல பிரச்சனை இருக்கு. நம்ம சரணாகதியை அனுஷ்டானம் பண்ண வேண்டாம், பெருமாளே ரட்சிப்பான் அப்படின்னு ஒரு சம்பிரதாயமும், இல்லை சரணாகதி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது தேசிய சம்பிரதாயமும் இருக்கு. இப்போ தேசியன் வந்து இந்த கிரந்தத்தில் சரணாகதி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறத காப்பாற்றி கொடுக்குறார். அதனால தான் நிக்ஷேப ரக்ஷா அப்படின்னு பெயர். சம்ஸ்கிருத்தில் இருக்கக்கூடிய பெரிய கிரந்தம் நிக்ஷேப ரக்ஷா கிருத்து அப்படின்னு திருநாமம் இருக்கிறத பார்த்தோம். நாம் இப்ப 481வது திருநாமத்திலிருந்து ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 12 திருநாமத்துல நிக்ஷேப ரக்ஷா விஷயங்கள் வரப்போகுது, எல்லாம் சரணாகதி பத்தி வரும். 481வது திருநாமம் நியாச நிஷேத நவகாந்தகா அப்படின்னு. பரநியாசத்தை நிஷேதம் பண்ணக்கூடிய 9 ஆட்சேபங்கள், அந்த 9ஐயும் ஒழித்தவர் என்று அர்த்தம். இதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்த சுருக்கம் ஒரே திருநாமத்தில் முடிச்சுட்டு இருக்கும். இந்த நிக்ஷேப ரக்ஷால 9 ஆட்சேபம் பண்ணிட்டு அந்த 9க்கு சமாதானம் சொல்ற. இது சரணாகதி பத்தி தான் இந்த புஸ்தகம் அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே சுவாமி தேசியர் அழகா சொல்ற. எதுக்காக இந்த புஸ்தகம் எல்லாமே வந்திருக்கு புஸ்தகத்துல, ஒரு கிரந்தம் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன உண்டோ மொத்தம் இருக்கு. ஸ்திதம் தாவதுன்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி மங்கள ஸ்லோகம் பண்ணும் போது கூட சம்சாராத்வகதாகதஸ்ரமஹரஹ சர்வாவகாக்கிய ஸ்வயம் ஸ்ரீசம்ஸ்லேஷ சமுல்லசத்கணரசஹ சீதஸ்தடாகோ மகான் நேதிஷ்டேன மகாபதேன சுகமோ ஏஷாம் பிரசாதாதபூத் தீர்த்தம் தத்ர சுகம் பிரகாசயதுனஹ
தேப்யோ குருப்யோ நமஹா அப்படிங்கிற ஆச்சாரியர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டும், அந்த நமஸ்காரம் நமக்கு சுபத்தை பிரகாசனம் பண்ணணும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த விஷயம் குருவனுடைய அனுகிரகத்தினால்தான் சொல்ல முடியும், இல்லட்டா முடியாது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டானா, சம்சாராத்வ கதாகத சிரமகரா, ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்கு, குளிர்ச்சியான குளம். அது நடந்து போகக்கூடியவன், வெயில்ல அப்படியே வாடக்கூடியவன், ரொம்ப தூரம் நடந்து போறான் ஒருத்தன் வழிபோக்கன். முன்காலத்தில் நடந்து தானே போகணும், பஸ் எல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி நடந்தான் போயிட்டு இருப்பான். ரொம்ப தூரம் நடந்து போனா அவளுக்கு வந்து தாகம் எடுக்கும், அது ரொம்ப சகஜம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஊருக்கு போறதா இருந்தான்னா பசினாலையும் தாகத்தினாலையும் கஷ்டப்பட்டுன்னு தான் போக முடியும், இல்லாம போக முடியாது முன்காலத்துல, இப்ப மாதிரி கிடையாது. அப்போ அங்கங்க குளங்கள் இருக்கும், எல்லா ஊர்லயுமே குளம் இருக்கும், ஊருக்கு வெளியிலயும் குளம் இருக்கும், ஊருக்குள்ளேயும் குளம் இருக்கும், படுத்துக்கிறதுக்கு மண்டபங்கள்லாம் இருக்கும், நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அந்த சமத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் வசதி, இப்பதான் குளமும் கிடையாது, குளம் இருந்தால் அதுல ஜலமும் கிடையாது, அப்படி ஒரு ஸ்திதி இப்போ. அப்படி குளம் எல்லாம் இருக்குமா, ஒருத்தன் வந்து ரொம்ப வழிபோக்கன், ஒருத்தன் ரொம்ப தூரம் வெயில்ல போறவன், ஏதாவது குளம் கிடைக்குமா பார்த்தான்னா குளம் இருக்கா மாதிரி இருக்கு. சீதஸ் தடாகோ மகான், ரொம்ப குளிர்ச்சியான ஒரு குளம், பெரிய குளம், சர்வாவகாசியாக எல்லாரும் அதுல ஸ்நானம் பண்ண முடியும், எல்லாரும் தீர்த்தம் சாப்பிட முடியும். அப்படி இருக்கக்கூடிய நிறைய ஜலத்தோட இருக்கக்கூடிய பெரிய குளம் ஒண்ணு அங்க இருக்கு. இவனுக்கு தெரியல அது, தூரத்துல குளம் இருக்கு, ஆனா இவன் கஷ்டப்பட்டு இருக்கான், குளம் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு கஷ்டப்பட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ இருக்கு சில பேர் வந்தா இவன் கஷ்டத்தை பார்த்து என்னப்பா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரே சிரமமா இருக்கு, தாகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும் போது அவர்கள்லாம் வழி காமிச்சு கொடுக்கலாம், இந்த பக்கம் போனான்னா அங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு போகலாம். குளம் இருக்கா, எங்க இருக்கு அப்படின்னா, இதோ இந்த வழியா போகலாம், அந்த வழியா போகலாம், ரெண்டு மூணு வழி இருக்கும். சுலபமா போகணும்னா இந்த வழியா போகலாம், கஷ்டப்பட்டு போகணும்னா அந்த வழியா போகலாம். அங்க போய் இந்த பக்கம் படித்துறை இருக்கு, அந்த பக்கம் படித்துறை இருக்காது, அப்படிலாம் இருக்கும். பெரிய குளமா இருந்தானா ஒரு பக்கம் தான் படித்துறை இருக்கும், இன்னொரு பக்கம் உள்ளா இருக்கும், ஒரே போக முடியாதபடி இருக்கும், ஆபத்துகள் நிறைந்ததா இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அந்த பக்கம் போனவங்கன்னா கரும்பு இருக்கும், கரும்பு நடுவில் சர்ப்பங்கள்லாம் இருக்கும், அதனால அந்த பக்கம் போக வேண்டாம், இந்த பக்கம் போங்க, இப்படிலாம் கிராமங்கள்ல இப்பவும் சொல்லுவான். அப்ப அவ வழி காமிச்சு கொடுக்குறாளாம், வழி காமிச்சு கொடுத்து மாத்திரம் இல்லை, அந்த எந்த துறையில இறங்கணும் அப்படிங்கிறதையும் காமிச்சு கொடுக்குறாளாம் அவ. அப்படி பார்த்தா இவன் அந்த துறையில இறங்கி அந்த தீர்த்தத்துல அவதாரணம் பண்ணி ஸ்நானம் பண்ணி ஆனந்தத்துல தெளிச்சிருப்பான், இவனுடைய தாபங்கள் எல்லாம் போகும். அதே மாதிரி இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற, எதுக்கு சொல்றன்னா, சம்சாராத்வ கத அகத சிரமஹரஹா, சம்சாரத்தில் இப்படி நடந்து நடந்து கஷ்டப்பட்டு இருக்கான். இப்ப குளம் அப்படின்னு சொல்றது பகவான் தான், எம்பெருமான் தான். சீதஸ்தடா கோமஹானே, குளிர்ச்சியான ஒரு குளம், எம்பெருமான் தான். திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான், திருவேங்கடமுடியான அவனுடைய திருமேனியே தீர்க்கிகா தாவகீனா அப்படிங்கிற அழகான குளமாக்கி அவனுடைய திருமேனி அப்படிங்கிற. என்ன தாபங்கள் எல்லாம் போக்கடி, சம்சாரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மொத்தத்துக்குமே பெருமாளுடைய திருமேனியில் தான் நமக்கு தீர்வு இருக்கான். அதை பார்த்தா மொத்தம் போயிடும் நமக்கு. அப்ப நமக்கு சம்சாரங்கிற ஒரு தூர மார்க்கத்தில் இங்கேயும் அங்கேயும் போய் அல்லாடி கட்டப்பட்டு இருக்கிற நமக்கு அழகா இருக்கக்கூடிய ஒரு சீதமான குளிர்ச்சியான ஒரு குளம் இதுனா எம்பெருமான். சர்வாவகாசியா, எல்லாரும் அவகாசனம் பண்ணலாம், எல்லாரும் அனுபவிக்கலாம், எல்லாரும் நீராடலாம்னு அர்த்தம். நீராட பொதுவீர் பொதுவினோன்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி, யார் யார் நீராடணும்னு ஆசை இருக்காவோ எல்லாரும் வாங்குவோன்னர், ஆசை இருந்தா போறோம் வேற தேவையில்லைன்னார். அந்த மாதிரி சர்வாவகாசியா, எல்லாரும் அவகாசனம் பண்ணலாம். ஸ்ரீ சம்ஸ்லேஷ சமுல்ல சத்கனரசகா, பிராட்டியோட கூட சேர்ந்துருக்க அந்த குளத்துல எப்படி சிறீ இருக்கோ தாமரைப்பூ முதலானதெல்லாம், அது மாதிரி இங்கேயும் பிராட்டி சேர்ந்திருக்க. சீதஸ்தடா கோமஹானே, இந்த குளம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் சம்சாரத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த குளத்தை காமிச்சு கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர். ஏ திஷ்டே நமஹா அபதேன சுகமஹா ஏஷாம் பிரசாதாத பூத்து, அந்த குளம் இருக்கு அப்படிங்கிறத சுலபமான வழியில் நமக்கு காமிச்சு கொடுக்கலாம் ஆச்சாரியர்கள்லாம்.
என்ன கேட்டா, எமிர்மான் இருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா அது அவ்வளவு சுலபம் கிடையாது. எமிர்மான் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும்னா அதுவும் சாஸ்திரத்துல ஆராய்ஞ்சு பார்த்து மெதுவா தானே புரிஞ்சுக்கணும், விசாரங்கள்லாம் பண்ணி பார்த்து தானே புரிஞ்சுக்கணும். ஆனா ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க கேட்டானா, இந்த குளம் இங்க இருக்கு அப்படிங்கறத நேதிஷ்டேன மகாபதேன ரொம்ப சுலபமான வழியில உபதேசம் முதலான வழிகள் நமக்கு காட்டி கொடுத்துடுறா. இது ஒரு குளம் இருக்கே அப்படிங்கறத காட்டி கொடுக்கறாங்க. அந்த குளத்துக்கு எப்படி போடும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு பல வழிகள் இருக்கு, சுலபமான வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சுலபமான வழியும் காமிச்சு கொடுக்குறாளாம். நேதிஷ்டே நமகாபதேன சுகமா, பக்கத்துல இருக்க கிட்ட வழியில போனா அந்த கோயிலெல்லாம் அப்படின்னு குளத்துக்கு சொல்ற மாதிரி, இந்த வழியில போனா அந்த பெருமானை அடைஞ்சு விடலாம் அப்படிங்கிறா. அந்த குளம் தான் இப்ப பெருமான் தானே. ரெண்டு வழி இருக்கு, ஒண்ணு பக்தி பக்தி யோகம் என்ற வழி, இன்னொன்னு சரணாகதி அப்படிங்கிற வழி. ரெண்டு வழி இருக்கான் இந்த பகவான்ங்கிற குளத்துக்கு பொறுத்து. இல்ல சரணாகதிங்கிற வழியை காமிச்சு கொடுக்குறாளாம். ஏஷாம் பிரசாதாத பூத, ஆச்சாரியருடைய அனுகூலம் தானே காமிச்சு கொடுத்தது. அந்த ஆச்சாரியர்களுக்கு நமஸ்காரம் பண்றேன், அவளுடைய நமஸ்காரம் தான் எனக்கு அந்த குளத்துல நல்ல ஒரு துறையும் காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற. தீர்த்தம் தத்ர சுபம் பிரகாசையதூம், இந்த உபாயம் மாத்திரம் இல்ல, எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவ அனுகிரகமே எனக்கு காமிச்சு கொடுக்கும், அவளுக்கு நான் மட்டும் நமஸ்காரமே எனக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற. அதாவது சரணாகதிங்கிற மார்க்கத்தை காமிச்சு கொடுத்தவா, எம்பெருமான் இருக்கார் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்து சரணாகதி அப்படிங்கிற மார்க்கத்தையும் காமிச்சு கொடுத்தவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்களே நல்ல தீர்த்தத்தையும் காமிச்சு கொடுப்பார், நல்ல துறையையும் காமிச்சு கொடுப்பார். அப்படின்னா அந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தை வச்சுண்டு இந்த கிரந்தத்தை பண்ண போறார், இப்ப சரணாகதியை காமிக்க போறார், சரணாகதி உண்டு அப்படின்னு ஸ்தாபிக்க போறார். இதுக்கு வேண்டிய புத்தியெல்லாம் ஆச்சாரியுடைய அனுகிரகமே எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத மறைவா சொல்ற இதுல. அப்போ தீர்த்தம் தத்ர சுகம் பிரகாசைய துணகம் அப்படிங்கிற, வெறும் தத்துவஜானத்துக்கு உபதேசம் முதலான தத்துவஜானத்தால பெருமாள் இருக்கிறத காமிச்சு கொடுத்து சுலபமான வழியான சரணாயத்தை காமிச்சு கொடுத்த ஆச்சாரியனே அங்க பகவான் அனுபவிக்கிற ஒரு படித்துறை எதுங்கிறதையும் காமிச்சு கொடுப்பார் என்ன அர்த்தம். பிராய பிரபஜனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன் ஹஸ்தஸ்ரீ ரங்கபர்த்தூர் மாமவியாத் அபயமுத்ரிதா அப்படின்னு அழகான ஸ்லோகம். ரங்கநாதருடைய அபயமுத்ரா கையில அபயம் காமிக்கிறார் முத்திரையினால, அந்த முத்திரைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. வேண்டாம்னு சொல்றதுக்கும் அதே முத்திரை தான், ஹஸ்த முத்திரை தானே. கையில காண்பிக்கிற முத்திரைகளை பத்தி எல்லாம் பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரத்துல எழுதியிருக்கார். பரதநாட்டிய சாஸ்திரத்துல என்னென்ன முத்திரை என்னென்ன அர்த்தம் அப்படின்னு. அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு கையை இப்படி முன்னாடி நீட்டி உள்ளங்கையை காமிக்கிற ஒரு முத்திரை வேண்டாம்ங்கிறதுக்கு, இன்னைக்கும் பரதநாட்டியத்தில் பார்த்தா தெரியும். அபயங்கிறதுக்கும் அதே முத்திரை தான். அப்ப ரங்கநாதன் காமிக்கிறது அபய முத்திரையா அப்படின்னு கேட்டா, அபய முத்திரை தான், அதுவே வேண்டாங்கிற முத்திரை அதுதான் இருக்கார். என்னது வேண்டாம் சொல்றார் அவர் அப்படின்னா, ஒரு காலே சரணாகதி அடைந்தார்க்கும் அப்படின்னு ஒரு தடவை போய் சரணாகதி பண்ணவனுக்கு ரெண்டாவது தடவை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார், போரும் அப்படிங்கிறார். ஒரு தடவை சரணாகதி பண்ணி அதுவே போரும், இன்னொரு தடவை சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரா. அந்த எம்பெருமானுடைய ஹஸ்தம் நம்பெருமாள் ரங்கநாதனுடைய ஹஸ்தம் மாமோவியார் என்ன காப்பாற்றட்டும் அப்படிங்கிறார். அதனால அந்த ஹஸ்தமே சரணாகதி பண்றவாளுக்கு இன்னொரு வாட்டி பண்ண வேண்டாம் காமிக்கிறதாம். இப்படி திருவேங்கரவுடையானுடைய ஹஸ்தத்தை சொல்லும்போது அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு ஆழ்வார் சொல்றார். என்னுடைய அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து கொள்ளுங்கள்ங்கிறாரா, என்னுடைய திருவடிக்கீழ் வந்து சரணாகதி பண்ணுங்கள் அப்படிங்கிறாரா திருவேங்கரமுடையான். அவர் ஹஸ்தத்தை சுருக்கிண்டு என் திருவடி கீழே வந்துருங்கோன்னு அணைச்சின் இருக்க மாதிரி இருக்கு. சரணாகதி பண்ணுங்கள் என்று சொல்றவர் திருவேங்கரமுடையான். ஒரு தடவை சரணாகதி பண்ணா போறோம், ரெண்டாவது தடவை பண்ணிடாதுங்கோ என்று சொல்றவர் ரங்கநாதன். இப்படி அழகா ரெண்டு ரெண்டு எம்பெருமானும் அழகான சந்தேசம் கொடுத்துருக்க. இப்படியாக இந்த மங்கள ஸ்லோகங்கள் ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி, சிதந்தாவது சரீர பாஹ்யாபியந்தரகரண பிராண திருணா விலக்ஷணா பாரலோகிக சுக துக்கோபோக யோக்யா பரமுருஷ நித்தேச்சாதந்திரித சுவாதந்திரியா பரதந்திர
ஆரம்பமே ஒரே வாக்கியமே நிறைய போறது, 20 வரிக்கு போறது ஒரு வாக்கியமே. அதுல வந்து இதன் தொத்திர சிந்தியதே அப்படின்னு பகவான அடையறதுக்கு சரணாகிதிங்கிற உபாயம் இருக்கா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ண போறேன்னு ஆரம்பிக்கிறேன். பகவான அடையறதுக்கு தியானம் பண்ணணும், தியான யோகம் தான் பக்தி யோகம் பேர். அந்த ஒரு உபாயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும், அது தவிர வேற ஒரு உபாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி இப்ப ஆலோசனை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த கிரந்தம் முழுக்க அதுதான். இது சாஸ்திர விசார கிரந்தம், சாஸ்திரங்கள்ல பரிசயம் இருந்தாதான் இந்த கிரந்தம் புரியும், இல்லாட்டா புரியாது. வெறும் வேறோட்டமா பாக்குறேன், உபதேச கிரந்தம் இல்ல, இது சாஸ்திர சர்ச்சா பண்ற கிரந்தம். அதுல வரநியாசம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம் வரநியாசம் உண்டு என்று ஸ்தாபிச்சிருக்க. பூர்வபக்ஷத்துல 9 ஆட்சேபங்கள் இருக்கான், வரநியாசம் கூடாது, வரநியாசம் ஒண்ணு கிடையாது, வரநியாசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 9 ஆட்சேபங்கள் இருக்கு. அந்த 9 அவர் பதில் சொல்லி சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ற, அதை வச்சுட்டுதான் ஞாச நிஷேத நவகாந்தகா அப்படின்னு இந்த திருநாமம். வரநியாசத்தை நிஷேதம் பண்ணக்கூடியதான 9 ஆட்சேபங்களை முறியடித்தவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். வரநியாசம் இப்போ நடந்துட்டு இருக்கு தேசிய சம்பிரதாயத்துல, இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் சில பண்ண வேண்டாம் சொல்றாலே என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை. நமக்கு செய்ய வேண்டாம் சொல்றா, ஏன் செய்ய வேண்டாம் சொல்றான், நல்ல விஷயம் தானே, சமாஜத்தின் மாதிரி வரநியாசம் பண்ண வேண்டியது தானே மோட்சத்துக்காக அப்படின்னு கேட்டா அவள் சொல்ற காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தேசியன் அழகா சொல்ற. அவளே கூட அவ்வளவு அழகா சொல்ல முடியாது, தேசியன் சொன்னாதான் அதுவே அழகா இருக்கும். அவ்வளவு அழகா தேசியனே உபபாதனம் பண்ணி அதை நிரசமும் பண்ற அப்படி இல்லை அப்படின்னு ஸ்தாபிக்கிற. சுருக்கமா பார்த்தோம்னா முதல்ல சொரூப அனுபபத்தி, அதாவது சரணாகதி அப்படின்னுடைய சொரூபமே கிடையாது இன்னொன்னு, ரெண்டாவது லக்ஷணம் கிடையாதுன்னு ரெண்டாவது, மூணாவது அனுஷ்டானம் கிடையாதுன்னு மூணாவது, விதி கிடையாது என்று நாலாவது, சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு நிஷேதம் இருக்கு என்ன அஞ்சாவது, சரணாகதியும் பக்தி யோகமும் ஒன்று தான் தனித்தனி கிடையாது என்ன ஆறாவது, சரணாகதி பண்ண முடியாது அப்படிங்கிறது ஏழாவது, சரணாகதி பிரசித்தம் இல்லை அப்படின்னு எட்டாவது, சரணாகதி பண்றது சம்பிரதாயத்துக்கு விரோதம் இந்த ஒரு ஆட்சேபம் 9வது. இந்த 9 கண்டனம் பண்ணிருக்கேன். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டால் சரணாகதி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இதுல வந்துருக்கும். மொத்தமுமே யார் என்ன ஆட்சேபம் பண்ணாலும் அதுக்கு பதில் இதுல இருக்கும், நிக்ஷேப ரட்சையில் இருக்கும் கட்டாயம். மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டேன், இவ்வளோ தீர்க்கமா ஆட்சேபம் பண்ணாலும் பண்ண முடியாது, சமாதானம் சொல்றவாலும் சொல்ல முடியாது. அதனால்தான் தேசியனுக்கு இருக்கக்கூடிய தனி பெருமை இதெல்லாம். அவதார புருஷரானபடினால சரணாகதியை லோகத்துக்கு காட்டி அதை ஸ்தாபனம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த அவதாரம். பஞ்ச பிரகதி தந்திரல்வோன் வாழியே அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். நல்ல சரணாகதி மார்க்கத்தை நமக்கு தந்தருளினவர் சுவாமி தேசிகன். இவர் தந்தருளினால் எப்படி சொல்லலாம், அதுதான் முன்னாடி இருக்கே நம்மாழ்வார் கூட தான் சரணாகதி பண்ணியிருக்கார், பகவத் ராமானுஜர் கூட தான் சரணாகதி பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் சரணாகதி பண்ணலேனோ ராமானுஜர் சரணாகதி பண்ணலேனோ யாருமே சொல்லலை, எல்லா ஆச்சாரியும் ஒத்துண்ட விஷயம். நம்மாழ்வார் சரணாகதி பண்ணாரா அப்படின்னா கேட்டா ஆழ்வார்கள் சரணாகதி பண்ணி இதுவும் அர்ச்சையிலே அப்படின்னு அர்ச்சையில சரணாகதி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்றா. ராமானுஜர் சரணாகதி பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டான்னா ஆச்சாரியர்களும் சரணாகதி பண்ணியிருக்கான்னு தான் சொல்ற. நாம பண்ணக்கூடாதுன்னு தான் பிரச்சனை, அவர்கள் பண்ணலை அதனால நாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அவ பண்ணியிருக்கான்னு சொல்றா. ஆனா நாம் மனுஷர்களா, நாம் இப்ப இருக்கிறவா சாதாரணமானவா, நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆட்சேபம் வருது. அப்போ சரணாகதி அது வந்து நம்மாழ்வாரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார், ராமானுஜரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார்,
ஆளந்தா குதிரான் ஆச்சாரியர்களும் சரணாகதி அனுஷ்டானம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஸ்தோத்திர ரத்னத்துலாம் அழகா சொல்றார், நான் தர்ம நிஷ்டோஸ்மி நான் ஆத்மவேதி ந பக்திமான் தொ சரணார்விந்தே அகிஞ்சனா அனன்யகதி சரண்ய தொத்பாதமூலம் சரணம் பிரபத்யே அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே சரணாகதி பண்ணியிருக்க நன்னா தெரியுது. பின்ன தேசிகனை மாத்திரம் தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் அப்படின்னு சொல்லுவானேன்னு கேட்டா அது இந்த நிக்ஷேப ரக்ஷை பார்த்தா புரியும். இந்த நிக்ஷேப ரக்ஷை பார்த்தா அந்த விஷயம் புரியும். ஏன்னா சரணாகதி அப்படி சம்பிரதாயத்தில் வந்தால் கூட அதை நாம் பண்ணக்கூடாது, சரணாகதி செய்ய வேண்டிய தர்மம் இல்லை அது அப்படின்னு ஒரு ஆட்சேபம் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த பதில் இந்த புஸ்தகம். இது மாத்திரம் இல்லை, சகசித்திரேசாரம் முதலான புஸ்தகங்கள்லாம் கூட இருக்கு. பல கிரந்தங்கள் இந்த விஷயத்தை தேசியம் சாதிக்கிறேன். நிச்சயபரக்ஷா என்ன கேட்டால் இதம்பரமா இதுக்குன்னே வந்த கிரந்தம், மற்றெல்லாம் வேறு காரியத்துக்காக வந்திருக்கும், இதுக்குன்னே வந்த கிரந்தம், நிச்சயபத்தை சாதிக்கிறவங்கிறதுக்காகவே வந்த கிரந்தம். அதனால் பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் இந்த சரணாகதி சம்பிரதாயம் விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கச்சே அதை காப்பாற்றி கொடுத்தவர் தேசிகன்தான். கிட்ட விட்டு போயிருக்கும், தேசிகன் அவதாரம் பண்ணலைன்னா ராமானுஜர் வரைக்கும் சரணாகதி பண்ணால் அவரோட விட்டு போயிடுது, அப்புறம் யாரும் சரணாகதி பண்ணலைன்னு வரும். எப்படி ஆனால் யோகம் மாதிரி ஆள வந்தார் யோகம் பண்ணலை விட்டு போயிடுச்சுன்னு சொல்கிற வழியோ, அது மாதிரி ராமானுஜர் வரைக்கும் தான் சரணாகதி பண்ணால் அதுக்கப்புறம் சரணாகதி விட்டு போச்சுன்னு ஒரு ஸ்திதி வந்திருக்கும். இப்போ யோகம் நமக்கு கிடைக்கலையே, சுவாமி நாதமுனிகள் யோகம் அனுஷ்டானம் பண்ணார், நம்மாழ்வார் யோகா அனுஷ்டானம் பண்ணார், நாதமுனியுடைய சிஷ்ய திருக்குருகே காவலப்பன் யோகா அனுஷ்டானம் பண்ணார், வேலை உபாயமாக பண்ணலை பொழுதுபோக்காக பண்ணா, எம்பெருமான யோகத்தில் நேராக பார்த்தா, ஆனால் ஆள வந்தாருக்கு கிடைக்கல. எப்படி யோகங்கிறது திருக்குருகே காவலப்பன் வரைக்கும் கிடைச்சிருக்கு ஆனால் ஆள வந்தாருக்கு கிடைக்கலையோ, அது மாதிரி சரணாகதிங்கிறது ராமானுஜர் வரைக்கும் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு ஒரு கதி வரா மாதிரி இருந்தது. நல்ல வேலை வரலை. அதுக்கப்புறம் பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் மடப்பள்ளி ஆச்சான் வழியாக அப்புள்ளார் வழியாக அந்த சம்பிரதாயம் நன்னா நடந்துன்னு வருது, காஞ்சிபுரத்தில் நடந்துன்னு வந்திருக்கு. அது கைவிட்டு போகாமல் அதை காப்பாற்றி நமக்கு கொடுத்தது தேசிகன் தான். அதனால் அந்த ஒரு உபகாரத்தில் தஞ்ச பரகதி தந்தருள்வோன் வாழியே என்ன சொல்றது, தேசியம் தான் நமக்கு கொடுத்த, நமக்கு கொடுத்தவர் தான் பிரதானமாக சொல்லணும். தேசியனுக்கு கொடுத்தவர் வேற ஒருத்தர் இருக்கார், அப்புள்ளார் கொடுத்து சொல்லி கொடுத்தார், அப்புள்ளாருக்கு அவருடைய ஆச்சாரியம் சொல்லி கொடுத்தார். அது இருக்கட்டும், நம்ம சம்பிரதாயத்துக்கு இப்ப தேசியம் தான் காரணம், இந்த சரணாகதி இருக்கிறதுக்கு காரணம் அவர்தான். பெரிய உபகாரம் இது, மகா உபகாரம். அதனாலதான் அவதாரம் அவதாரம் அப்படின்னு அடிக்கடி சொல்றான். ஒரு அவதாரமாக இருந்தால் தான் இந்த மாதிரியான உபகாரங்கள்லாம் பண்ண முடியும், ஒரு சாதாரண மனுஷனுக்கு பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லை, மனுஷ குலத்துக்கே பண்ண பெரிய அவதாரம், பெரிய உபகாரம் இது. அது ஒரு அவதார புருஷனை தான் அதை சாதிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தான் பகவான் அவதாரம் பண்ணுவார். வேறு சாதாரண காரியத்துக்கு வெறும் உபதேசங்களுக்கெல்லாம் கூட அவதாரம் பண்ண மாட்டார். பெருமாள் அவதாரம் பண்ணுறாருனா பெரிய லட்சியம் ஏதாவது இருக்கும். அது மாதிரி தேசியனா அவதாரம் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய லட்சியங்கள்லாம் வச்சுருக்கேன், நிறையா இருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டால் சரணாகதியை காப்பாற்றி கொடுக்கறது. இதில் ஆட்சேபம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி சமாதானமும் தேசிகனையும் சொல்லிட்டபடினால இனிமே அதில் ஆட்சேபம் வர முடியாது. ஏன்னா இனிமே ஆட்சேபம்னா இதில் இல்லாமல் ஒன்று கண்டுபிடிக்கணும், இதுதான் உங்களுக்கு ஆட்சேபம் இருக்கு. இனிமேல் வேற ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சாதான் உண்டு ஆட்சேபத்தை. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, இனிமேல் கண்டுபிடிக்க முடியாது. குணமானு உளர்றதெல்லாம் ஆட்சேபம் ஆகாது. சாஸ்திர ரீதியில் ஒரு ஆட்சேபம்னா ஒன்பது ரீதியில் தான் வர முடியும், இந்த ஒன்பது தான் வர முடியும். அதை தேசியம் சொல்லியிருக்கார். ஒன்றாவது இந்த ஒன்பது சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ ஒரே திருநாமத்தில் சொல்லிட்டா கூட அது ஒன்பது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு திருநாமம் விட்டுருக்கார். அதனால் அப்படியே சுருக்கமாக இப்போ சொல்கிறேன். ஒன்றாவது சரணாகதிக்கு சுரூபம் என்னங்கிறது இல்லை அப்படிங்கிறது முதல் ஆட்சேபம். அதாவது சரணாகதினா என்ன, அது ஞானமா கர்மமா ஹோமம் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணுமா கையால, இல்ல ஏதாவது ஞானமா, இல்ல வாக்குனால ஏதாவது சொல்லணுமா, அது என்னங்கிறது அத்தனை தெரியவா இல்லையே. சரணாகதிக்கு சுரூபம் தெரியாவில்லையே அப்படின்னு கேள்வி. ஞானம் அப்படின்னு சொன்னா இது எந்த ஞானம், நம்ம ஆச்சாரியன்ட்ட கேட்டு
பகவானே உபாயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமே அந்த ஞானமா, இல்ல அதை காட்டுல வேற ஏதாவது தனியா வரக்கூடிய விசேஷமான ஞானம் ஒண்ணு இருக்கா? பகவான் தான் நமக்கு உபாயம், பகவான் தான் நமக்கு மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருந்தா போறாதா? தெரிஞ்சுக்கிறது தான் சரணாகதியா, இல்ல தெரிஞ்சுட்டு வேற ஏதாவது செய்யணுமா? சரணாகதிக்கு கையால செய்யறது ஒண்ணும் கிடையாது, ஞானம் தான் பிரதானமா பார்த்தோம்னா சரணாகதி அப்படின்னா அது ஒரு விதமான ஞானம், ஞான விசேஷம் அப்படின்னு. ஞான விசேஷம் அப்படின்னா வெறும தெரிஞ்சுக்கிற ஞானம் இல்லை, இல்லை அவர் சொல்லி கொடுத்தா நான் தெரிஞ்சின்றேன் அப்படின்னா தெரிஞ்சின்றது எதுக்கு உதவும்? ஒன்றுக்கும் உதாது. பின்ன என்ன கேட்டானா, பகவானே உபாயம் அப்படிங்கிறது அது தெரிஞ்சின்றா போறாமல் அது ஞானத்தினுடைய ஒரு அனுஷ்டானத்துல வரணும். அது அதனால இதுக்கு சொரூபம் என்ன, இது சாஸ்திரஜன்ய ஞானமா இல்ல அதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டியதா, இந்த சரணாகதிக்கு அங்கங்கள்லாம் என்ன அப்படின்னா அதுல ஒரு சர்ச்சை. என்ன சரணாகதிக்கு அங்கமே கிடையாதுன்னு ஒரு வசனம் இருக்கு, இன்னொரு இடத்துல பார்த்தா அஞ்சு அங்கம் இருக்குன்னு ஒரு வசனம் இருக்கு. அங்கம் இருக்கா இல்லையா இப்படி ஆராய்ஞ்சு பார்த்தா சரணாகதியினுடைய சொரூபமே சொல்ல முடியாம இருக்கு, சாஸ்திரங்கள்ல குழப்பமா இருக்கு. இந்த ஆட்சேபம் வர அந்த ஆட்சேபத்துக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன், சரணாகதிக்கு சொரூபம் இருக்கு அப்படிங்கிற, இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற. இது என்ன ஞானமா, இல்ல ஏதாவது செய்யணுமா, இல்ல கை கூப்பின்னு இருக்கணுமா, இல்ல வாக்கினாலே மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, சரணாகதிங்கிறது ஞானம்தான், ஞானம்தான் மோட்சத்துக்கு உபாயம் அப்படிங்கிறது உபனிஷத் சித்தாந்தம், அது அதை மாற்ற முடியாது. சரணாகதிங்கிறதும் ஒரு ஞானம்தான், ஆனா இது ஆச்சாரியன்ற உபதேசம் கேட்கும் போதோ இல்ல புஸ்தகம் பார்க்கும் போதோ வரக்கூடிய ஞானம் இருக்கும் இல்லையோ, அந்த ஞானம் சரணாகதி இல்லை. சரணாகதி பத்தி ஞானம் இப்ப வந்திருக்கும், ஆனா அதை காட்டுல தனியா இவன் சரணாகதி பண்றதா ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கணும். ஆச்சாரியன் கேட்கும்போது சரணாகதி பண்ணணும் என்று ஒரு ஞானம் இருக்கும், பண்ணணும் அப்படிங்கிற ஞானம் இருந்து அது பண்ணதா கணக்காகிடாது. சரணாகதி பண்ணுகிறேன் சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படிங்கிறது, எவரவான்தருடைய சரணாகதி பண்றேன் அப்படின்னா அதுதான், அதுதான் சரணாகதி. சரணாகதி பண்றேன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி வரப்போகுது இதுல. அதனால சரணாகதிங்கிறது ஒரு ஞான விசேஷம், இது ஞானம் தான் அப்படிங்கறத ஸ்தாபிச்ச. இதனுடைய அங்கங்கள்லாம் என்ன, சரணாகதிக்கு அங்கம் உண்டா கிடையாதா அப்படின்னா, சரணாகதிக்கு வெளி அங்கம் கிடையாது, ஆனா உள் அங்கங்கள் உண்டு அப்படிங்கிற, அந்தரங்கமான அங்கம் உண்டு. அந்த அங்கங்களை பத்தி அடுத்த திண்ணத்திலேயே வரப்பொருள், அஞ்சு அங்கங்களோட கூட ஒரு அங்கியோட கூட மொத்தம் ஆறு சேர்ந்தது சரணாகதி. அங்கம் கிடையாதுன்னு சொல்றாலே அப்படின்னா வெளியிலேருந்து இதுக்கு அங்கம் கிடையாது, அதாவது சந்தியாவந்தனம் பண்றதோ இல்லை நித்தியகர்மா அனுஷ்டானங்கள் பண்றதோ இல்லை குளிச்சு சுத்தமா இருக்கிறதோ இதெல்லாம் சரணாகதிக்கு அங்கம் கிடையாது. குளிச்சு சுத்தமா இருந்தால் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, சந்தியாவதனம் பண்ணாதான் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா இதெல்லாம் அங்கம் கிடையாது, சரணாகதிக்கு சம்பந்தம் கிடையாது. சரணாகதிக்கு வெளியில் அங்கம் கிடையாது. இதே பக்தி யோகத்துக்கு வெளியில் நிறைய அங்கங்கள் உண்டு, பக்தி யோகம் தியான யோகம் பண்ணணும்னா கர்மயோகம் முதலானதெல்லாம் அங்கம் அதுக்கு, இதில் அது கிடையாது இல்லை, அதனால அங்கம் கிடையாதுன்னு சொல்றது. இப்படி சொரூபத்தை ஸ்தாபிச்சார். அடுத்து ரெண்டாவது ஆக்ஷேபம், சரணாகதிக்கு லட்சணம் சொல்ல முடியாது என்று. ஏதாவது ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய லட்சணம் நமக்கு தெரியணும், அப்போ தானே அதை பற்றி நாம் சொல்ல முடியும், அதை பற்றி நாம் புரிஞ்சிக்க முடியும். சரியான லட்சணம் தானே, ஒரு ஒரு ஏதோ ஒன்று பார்க்க ஒருத்தரை பார்க்கணும்னு போகிறான் ஒருத்தன், ஒரு பெரியவர் கேசவாச்சார்னு இருக்கேன்னு போ, கேசவாச்சார பார்க்கணும் அப்படின்னு போகிறான். அங்கே நிறைய பேர் இருக்கா, அப்போ கேசவாச்சார் எங்கே இருக்கா, கேசவாச்சார பார்க்கணும் அப்படின்னா அப்போ கேசவாச்சாரோடைய லட்சணம் சொன்னால் தான் நமக்கு புரியும். அங்கே உங்க உள்ளே இருக்காருன்னா உள்ள 100 பேர் இருக்கா, அந்த கேசவாச்சார் யார் அப்படின்னு கேட்டான்னா அவர் கேசவாச்சாரோடைய லட்சணம் சொல்லணும், அவருக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய தனித்தன்மை ஏதாவது சொல்லணும், இப்போ இந்த வஸ்திரம் தரிச்சுன்னு இருப்பார், இந்த சால்வை போட்டுன்னு இருப்பார் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். அந்த மாதிரி சரணாகதிக்கு ஏதாவது லட்சணம் சொன்னா தானே அது புரியும், எதுவுமே லட்சணம் சொன்னா தானே புரியும், அடையாளம் சொல்லாமல் அது எப்படி புரியும்? ஆனால் சரணாகதி லட்சணம் சொல்ல முடியலையே என்னும் இரண்டாவது ஆக்ஷேபம். இதுக்கு தேசிய அழகா பதில் சொல்ற, லட்சணம் சொல்ல முடியாட்டா பரவாயில்ல அது தோஷம் இல்லைன்னு விட்டார் அழகா, ஏன்னா எல்லாத்துக்குமே லட்சணம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது,
எல்லாம் பலவிதமா இருக்கு. சிலதெல்லாம் அனுபவத்தினாலே தெரிஞ்சுக்கலாம். சிக்ஷுக்ஷீர குடாதீனாம் மாதுரிய மகதந்தரும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். கரும்பு எப்படி இருக்குங்க, அதான் தித்திப்பா இருக்கு. வெள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் தித்திப்பா இருக்கு. க்ஷீரம் பால் எப்படி இருக்குன்னா அதுவும் தித்திப்பா இருக்கு, அதுவும் மதுரமா இருக்கு. அப்ப இந்த மூணு மதுரம் இருக்கு, மூணு மதுரத்துக்கும் லட்சணம் சொல்ல முடியுமா கேட்டான். கரும்பு ரெண்டு தித்திப்புங்கிறது எப்படி, பால் ரெண்டிய தித்திப்பு, இரண்டு ரெண்டு தித்திப்பு வேற வேற ஒன்றும் கிடையாது. கரும்புல இருக்க மதுர ரசம் வேற, பாலில் இருக்கிற மதுர ரசம் வேற, வெள்ளத்தில் இருக்க மதுர ரசம் வேற. இந்த மூணுக்கு லட்சணம் சொல்லுங்க பாப்போம். கரும்புடைய தித்திப்பு ரசம் எப்படி இருக்கும், பாலினுடைய இனிப்பு சுவை எப்படி இருக்கும், லட்சணம் சொல்லுங்க பாருன்னா சரஸ்வத்தியாபி நசக்கிறேங்கிறார். சரஸ்வதியே வந்தா கூட சொல்ல முடியாது, பிரம்மாவே வந்தா கூட சொல்ல முடியாது. என்ன கேட்டால் அனுபவிச்சு தான் தெரிஞ்சு முடியும். அதனால தெரியலங்கிறது கிடையாது, லக்கணம் தெரியாதான் விஷயமே தெரியலங்கிறது கிடையாது. நாமளே கரும்பு சாப்பிட்ருக்கோம், பால் சாப்பிட்ருக்கோம், க்ஷீரம் சாப்பிட்ருக்கோம், இதனுடைய திதிப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நமக்கே நல்லா தெரியும். லக்கணம் சொல்ல முடியாட்டா கூட பரவாயில்ல, விஷயம் தெரியுமோ இல்லையா நமக்கு. அதனால சரணாகதிக்கு லக்ஷணம் என்ன, லக்ஷணம் சொல்ல முடியலையேன்னா சொல்ல முடியாட்டா பரவாயில்ல, கரும்புனுடைய சுவைக்கும் பாலனுடைய சுவைக்கும் என்ன லக்ஷணம் ஒன்னால் சொல்ல முடியுமோ, சரஸ்வதினாலேயே சொல்ல முடியாது. இருந்தால் கூட கரும்புடைய சுவை வேற, பாலனுடைய சுவை வேற, நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால சரணாகதி லக்ஷணம் சொல்ல முடியாட்டா கூட பரவாயில்ல. சரணாகதின்னு ஒன்று உட்கு அப்படின்னா அப்படின்னா லக்ஷணம் வேணுமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் லக்ஷணம் காமிக்கிறார். அனன்ய சாத்திய சுவாதிஷ்ட சாதன சமர்த்த வசீகரணம் சரணாகதி இன்னொரு லக்ஷணம் சொல்கிறார். தேசிகனை ஒரு பலனை ஆசைப்பட்டான் ஒருத்தன், அந்த பலனுக்கான உபாயம் என்ன, அந்த பலனை அடையிறதுக்கு உபாயம் என்னன்னு பார்த்தான். உபாயம் கஷ்டமாக இருந்தது, ஐயோ அந்த உபாயத்தை செய்ய முடியலையேன்னு நினச்சான். ஆனால் உபாயத்தை செய்கிறவா என்ன பண்ணுறான் பார்த்தான், உபாயத்தை செய்கிறவாளுக்கும் பலன் கொடுக்கறது வேற ஒருத்தர், பகவான் தான் பலன் கொடுக்குறான். அப்போ இவர் உபாயத்தை பண்ணாலும் பலன் கொடுக்கறதுமோ அவர் தானே, அதனால் நம்ம உபாயத்தை பண்ணாமே அவர்கிட்ட பலத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால இவன் உபாயமே பண்ணாமல் அகிஞ்சனாக இருந்துட்டு என்னால் இந்த உபாயங்கள்லாம் பண்ண முடியலங்கிறது ஒத்துண்டு எம்பெருவான் கிட்ட போய் பிரார்த்திச்சு பலன் வாங்கிக்கலாம். இதுதான் சரணாகதி. ஒரு பலனுக்கான உபாயத்தை செய்ய முடியாமல் இருக்கிறவன், அந்த பலனை கொடுக்கக்கூடிய மகான் பெரியவர் யாரோ அவர்கிட்டேருந்து கேட்டு அவர் வசீகாரம் பண்ணி அவர்கிட்டேருந்து பலனை வாங்கிப்பான். அவர்கிட்ட போய் கேட்கறது தான் சரணாகதி அப்படின்னு லக்ஷணம் சொல்ற. அடுத்து மூணாவது ஆட்சேபம், சரணாகதி அனுஷ்டானம் பண்ணலையே, இது மூணாவது ஆட்சேபம். சரணாகதி அனுஷ்டானம் பண்ணதா பெரிய அளவில் இத்திகாச புராணங்கள்லாம் இல்லையே. பக்தி யோகம் அனுஷ்டானம் பண்ணுவா நிறைய பேர் இருக்கு. வியாசர் அனுஷ்டானம் பண்ணார், வாமதேவர் அனுஷ்டானம் பண்ணார், சுக்கர் அனுஷ்டானம் பண்ணார், பராசர அனுஷ்டானம் பண்ணார், நிறைய மகரிஷிகள் பேர் இருக்கு. பீஷ்மர் முதலானவர்கள்லாம் கூட பக்தி யோக நிஷ்டான் இருக்கு. இவர் பக்தி யோக நிஷ்டர், இவர் சரணாகதி பண்ணவர் அப்படின்னு பிரிச்செல்லாம் சாஸ்திரம் சொல்லலை. அப்போ சரணாகதி அனுஷ்டானம் பண்ணுறவாள் இருக்காளா அப்படின்னு கேட்டால் ஏன் இல்லை, தாராளமாக இருக்கா. சரணாகதியில் ரெண்டு விதமாக பிரித்து பார்ப்போம். மோட்சத்துக்கான சரணாகதின்னு ஒன்று, வேற பலனுக்கான சரணாகதின்னு ஒன்று. வேற பலனுக்கான சரணாகதி நிறைய பேர் பண்ணியிருக்கான். திரௌபதி சரணாகதி செய்தது, காக்காசுரன் சரணாகதி செய்தது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. திரௌபதி சரணாகதி செய்தது வஸ்திரத்தை வாங்கிட்டு தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவருக்கெல்லாம் சரணாகதி அப்பவே பலிக்கிறது. அதனால சாதாரண பலனுக்காகவும் சரணாகதி பண்ணலாம், கடைசியாக மோட்சம் அப்படிங்கிற பலனுக்காகவும் சரணாகதி பண்ணலாம். மோட்ச பலனுக்காக சரணாகதி பண்ணவர் யாரும் கேட்டால் முகுந்தன் அப்படிங்கிறவரும், உச்சுகுந்தன் உச்சுகுந்தன் அப்படிங்கிறவர், க்ஷத்ரபந்துங்கிறவர், கட்வாங்கன் அப்படிங்கிறவர், அதுவும் நிறைய பேர் இருக்கா. புராணங்கள்லாம் நிறையா க்ஷத்ரபந்து கதை பிரசித்தமாக இருக்கு, கட்வாங்கன்கிற முச்சுகுந்தன் கதை கிருஷ்ணாவதாரத்தில் வரும். ஆக மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணுறவாலும் இருக்கா, சாதாரண பண்ணனுக்காக சரணாகதி பண்ணுறவாலும் இருக்கா. அதனால் அனுஷ்டானம் இல்லை அப்படின்னு திடானு சொல்லிட முடியாது. அனுஷ்டானம் இல்லைன்னு சொல்லுவா என்ன காரணம் சொல்கிறான்னா, யாசர் வசிஷ்டர் சுகாச்சாரிய முதலானவர்கள்லாம் பக்தி யோகம் தானே பண்ணுறா, சரணாகதி பண்ணலையேங்கிற அழகான விஷயம் என்ன கேட்டான்னா, பக்தி யோகம் பண்ண முடிஞ்சவா பக்தி யோகம் தான் பண்ணுவான்.
பக்தியோகம் பண்ண முடியாதவாள் தான் சரணாகதி கிட்ட வருவா. ஏன்னா சரணாகதிக்கான யோகியதே அதுதான், என்னால பக்தியோகம் பண்ண முடியல அதனால சரணாகதி பண்றேன் அப்படிதான் வரும். ஆச்சின்சன்யன் தானே, ஒன்றும் செய்ய முடியாதவன் தானே சரணாகதி பண்றான். என்னால உபாயம் செய்ய முடியாது, அதனால நீயே பலன் கொடு. உபாயம் செஞ்சா பலன் கொடுக்குறவன் நீ தானே. நான் உபாயம் செய்யாமே எனக்கு பலன் கொடு அப்படின்னா அவன் கருணையினால கொடுப்பான். ஐயோ பாவம் இதுக்கு செய்ய முடியலையேன்னு கருணை, அந்த கருணையினால பலன் கொடுப்பானான். அதனால இதுக்கு அனுஷ்டானம் இருக்கு அப்படின்னார். நாலாவது ஆட்சேபம், சரணாகதி பண்ணணும் அப்படின்னு விதி வேதத்துல கட்டளை இருக்கா எங்கேயாவது? சரணாகதி பண்ணியே ஆகணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? எங்கேயும் சொல்லலையே. என்ன கேட்டா சொல்லியிருக்குங்கிற, சரணாகதி பண்ணு அப்படின்னு கட்டளையா சொல்றதா அப்படின்னா, சரணாகதி பண்ணுன்னு கட்டளை சொல்லாட்டா கூட பரவாயில்ல, வேற விதமா சொன்னா போதும். உதாரணமா பெருமாள் ஸ்ரீராமன் ராமாயணத்தை சொல்லும்போது, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி ஆச்சரே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. என்கிட்ட யார் வந்து ஒரு தடவை சரணாகதி பண்றாலோ அவளுக்கு நான் அபயம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் அபயம் கொடுக்குறேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு பெருமாள் சொல்றார். யார் சரணாகதி பண்றாலோ அவளுக்கு அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்னா சரணாகதி பண்ணுன்னு சொன்னதான் அர்த்தம். அதானே அர்த்தம், சரணாகதி பண்ணா அவள் எல்லாருக்கும் அபயம் கொடுக்குறேன் அப்படின்னா சரணாகதி பண்ணுங்கன்னு சொன்னாதான் அர்த்தம். அதனால பண்ணுங்கன்னு விதி, அதுதான் விதியே. அதே மாதிரிதான் வேதத்திலையும், தஸ்மாத பிவத்யம் பிரபன் அன்ன பிரதி பிரயச்சந்தி. சரணாகதி பண்ணவனா இருந்தான்னா அவன் கொல்லப்பட வேண்டியவன் ஆனா கூட அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. ஒருத்த மகாபாபம் பண்ணிட்டான், அவனை கொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய பாபம் பண்ணிருக்கான். சரணாகதி பண்ணிட்டான், காலில் விழுந்துட்டான் அப்படின்னா அப்ப அவனை காப்பாத்தி ஆகணும். ஆனா சரணாகதி பண்றவனை காப்பாத்தணும் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அவன் சரணாகதி பண்ணுன்னு சொல்லியிருக்குன்னு தான் அர்த்தம். இதுலயே அது அர்த்த சித்தமாயிடுறது. சரணாகதி பண்றவனை காப்பாத்து அப்படின்னா சரணாகதி பண்ணு, அதுவும் உயர்ந்த தர்மம் அப்படின்னு தானே ஏற்படும். அதனால விதி இல்லைன்னு சொல்ல முடியாது. விதி இருக்கு, மறைமுகமா இருக்கு, நேர்முகமாவும் இருக்கு. ஓமித்யாத்மானை யுஞ்சீத அப்படின்னு இருக்கு. இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட சேர்த்து விடு அப்படின்னு சொல்லியிருக்கு. சேர்த்து விடுன்னா சரணாகதி பண்ணுன்னு தான் அர்த்தம். அதனால சரணாகதி பண்ணணுங்கிற விதி கிடையாது அப்படின்னு சொன்னா அது இல்லை, விதி இருக்குங்கிறத சாபிக்க. அடுத்த ஆட்சேபம், சரணாகதி பண்றது கூடாதுன்னு வேதத்திலே சொல்றேன்னா எங்க சொல்லுக்கு கேட்டா ஒரு உதாரணம், நான்ய பந்தா அயனாய வித்யதே அப்படின்னு இருக்கு. எம்பெருமான அடையறதுக்கு வேற உபாயம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. உபாயம் கிடையாதுன்னு சொல்லிருக்கும் போது சரணாகதின்னு ஒரு உபாயம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? வேதமே உபாயம் கிடையாதுன்னு தானே சொல்றது, என்ன ஆட்சேபம் வர? அப்படி இல்லை, அந்த ஒரு வாக்கியம் மாத்திரம் எடுக்க வேண்டாம். மொத்தமா எடுத்து பார்த்தோம்னா, தம ஏவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்யப்பந்தா அயனாய வித்யதேன்னு இருக்கு. எம்பெருமானை பத்தி சொல்லி அவனை யார் தெரிஞ்சுக்கிறாளோ, அவனை யார் தியானம் பண்றாலோ அவன் மோட்சமா மோட்சத்துக்கு போறான். நான் பந்தாக வேற வழி கிடையாது அப்படிங்கிற, வேற வழி கிடையாதுன்னா நான் சொன்ன இந்த வழி தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு தானே அர்த்தமா. அதனால பகவான் உபாயங்கிறத மறுக்கல. அது மாதிரி இன்னும் பல ஆட்சேபங்கள்லாம் பண்ணிட்டார். உதாரணமா சாஸ்திரங்கள்ல பல இடத்துல பக்தியினால்தான் எம்பெருமானை அடைய முடியும்னு பல இடத்துல இருக்கு. பக்தியே கலப்பே புருஷே புராணே முதலானதெல்லாம் பாகவதத்துல அடிக்கடி வரும். எம்பெருமானை பக்தி தவிர வேற எதாலையும் அடைய முடியாது. இவ்வளோ ஏன் பகவானே அதான் சொல்லுதா, நாகம் வேதைகி ந தபசா நெய்ஜேயா அப்படின்னு என்ன எந்த உபாயத்தினாலும் அடைய முடியாது. பக்தியா துணன்னியா லப்தியா அகம் ஏவம் விதோ அர்ஜுனா, பக்தியினால மட்டும்தான் என்ன அடைய முடியும் அப்படின்னு கண்ணனே சொல்றான். இப்போ சரணாகதி உபாயம் இல்லையே, பக்தி தானே உபாயம், சரணாகதி எப்படி உபாயமாகும்? பக்தியினால மட்டும்தானே கண்ணனை அடைய முடியும் என்று கேள்வி வரும்.
உண்மையிலே சரணாகதிலையும் பக்தி உண்டு. பக்தினால அப்படிங்கிறது மற்ற எதுவும் கிடையாதுங்கிறதுக்காக சொல்ல வரல, எதை பண்ணாலும் பக்தியோட பண்ணணுங்கிறத சொல்ல வந்திருக்கு. அது நாகம் வேதைகி ந தபசாங்க நான் கண்ணன், வேதங்கள்னால என்ன அடைஞ்சிட முடியாது, தபஸ்னால என்ன அடைய முடியாது, நான் மேதையா, வேற எந்த விதத்தினாலும் என்ன அடைய முடியாது அப்படிங்கிறான். பக்தினால மட்டும்தான் அடைய முடியும் அப்படிங்கிறான். அப்படின்னா வேதத்தினால் அடைய முடியாது, தபஸ்னால் அடைய முடியாது அப்படின்னா அப்போ வேதம் தபஸ்லாம் வீணா, அதெல்லாம் பண்ணக்கூடாதானா? அதுக்கு தாற்பயம் என்ன கேட்டால் பக்தி இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். வெறும் வேதத்தினாலேயோ சுஷ்ட வேதம் அப்படிங்கிறவன் ஒரு வதட்டு வேதாந்தத்தினாலேயோ இல்லை ஒரு வரட்டு தபஸ்னாலேயோ எம்பெருமானால் அடைய முடியாது. பக்தி ரூபா பண்ண அப்படின்னு ஒரு சிபாஷியத்தில் பக்தியாக இருக்கணுமா, இவன் பண்ணுற தபஸோ இவனுடைய ஞானமோ எல்லாமே பக்தி ரூபமாக இருக்கணும். அதனால் நான் பக்தினால்தான் என்ன அடைய முடியும் அப்படின்னா, நீ பண்ணுற எந்த உபாயமே பக்தியோடு சேர்ந்திருந்தால் தான் என்ன அடைய முடியும்னு அர்த்தம், இல்லாட்டா அடைய முடியாதுன்னு அர்த்தம். அது சரணாகதிக்கும் சேர்ந்தது தான், ஏன்னா சரணாகதிக்கும் பக்தி வேணும், பக்தி இல்லாமல் சரணாகதி பண்ண முடியாது. அதனால் சரணாகதியிலையும் பக்தி இருக்கு, இருக்கிறபடினாலே பக்தினால்தான் அடைய முடியும் அப்படின்னா சரணாகதினால் அடைய முடியும் அப்படிங்கிறது விரோதம் கிடையாது. அடுத்து இதே மாதிரி ஆட்சேபம் ஐக்கியம், அதாவது உபநிடத்தில் மொத்தம் 32 வித்தியைகள் சொல்லியிருக்கான். பிரம்ம வித்யான்பெயர் மோக்ஷத்துக்கு எப்படி பகவானை நம்ம உபாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. ஒன்று ஒன்று ஒரு வித்தியக்கும் பெயர் உண்டு, சத்வித்யா, அக்ஷர வித்யா, வைஸ்வானர வித்யா அப்படின்லாம் பேர் உண்டு. 32 வித்தியை சொல்லிருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அதில் 32வது தான் இந்த சரணாகதின் பெயர். இப்போ என்ன சொல்றா, வேதத்தில் சொன்ன 32 வித்தியைகள் இருக்கும் இல்லையோ, அதில் சரணாகதின்னு ஒன்று கிடையாது, அது தனியாக சொல்லலை. ஐக்கியம் தான், ஒரே உபாயம் தான் வேதத்தில் சொல்லியிருக்கேன், ரெண்டாவது உபாயத்தை சொல்லலை இன்னும் ஆட்சேபம் வர, அது கிடையாதுன்னு சொல்கிறார். நானா சப்தாதி பேதாதி இது கதையதா சூத்திரகாரேன சன்யகுன்னு இன்னொரு இடத்துல கூட சொல்ற. இப்போ சூத்திரம் அருளி செய்த வியாசரே நானா அப்படிங்கிற ஒரு வித்தியும் இல்லை, பல வித்தியும் இருக்கு அப்படின்னா, அவர் பல வித்தியும் இருக்கு அப்படின்னு சொல்லச்ச இந்த சரணாகதி அவர் மனசில் இருக்கு எப்படி தெரிஞ்சேன்னு கேட்டால், சப்தாதி பேதாத்துன்னு அடுத்து சொல்ற, வேற வேற சப்தத்தை பிரயோகம் பண்ற பாருங்க. தியான யோகம் பண்ணும்போது வேதம் எப்படி சொல்லும் அப்படின்னு கேட்டால், தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லும், இல்லை உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லும், இல்லை ஞானத்தை சம்பாதிச்சுக்கோன்னா சொல்லும், ஞானம்னா தியானம்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஆனால் சரணாகதி எப்படி சொல்றது மொழியோ, ஓமித் ஆத்மானை யுஞ்சீத ஓம்ங்கிற மந்திரத்தினாலே ஆத்மாவை சமர்ப்பிச்சுடு பகவான் கிட்ட அப்படிங்கிறதாக, ஆத்மா சமர்ப்பணம் தானே சரணாகதி. அதனால இந்த சப்தத்தை வச்சு பார்த்தாலே வித்தியாசம் தெரியுது, இந்த மனசில் வச்சுட்டு இருக்காரு வியாசர் சரணாகதியை மனசில் வச்சுட்டு தான் ஒரு சூத்திரமே பண்ணியிருக்கார் அவர். ஆனால் சத்தாகி பேதாங்கிற சூத்திரம் பண்ணதே சரணாகதிக்காக பண்ண சூத்திரம் தான் அதுன்னு சொல்லணும். ஆனா சப்தாதி பேதாதி இது கதையதா சூத்திரகாரே நசம்யக் ஞாசோபாசே விபக்தியும். அப்போ சரணாகதியும் பக்தி யோகத்தையும் பிரித்து காமிக்கிறாராம் சூத்திரக்காரரே, சூத்திரம் அருள் செய்த வியாசரே பிரித்து காமிக்கிறார். அதனால் ஐக்கியம்ங்கிறது கிடையாது, வேற வேற தான், சரணாகிதி வேற பக்தியோகம் வேற. அடுத்த ஆட்சேபம் அசக்தி, சரணாகிதி பண்ண முடியாது அப்படின்னா, ஏன்னா சரணாகதிக்கு மகாவிஸ்வாசம் வேணும், அது வராதே. திரௌபதிக்கு மகாவிஸ்வாசம் இருந்ததோ இல்லையோ, அர்ச்சனாபுரத்தில் இருக்கிற திரௌபதிக்கு என்ன விஸ்வாசம் கேட்டால், துவாரகையில் இருக்கிற கண்ணன் புடவையை கொடுப்பான்னு ஒரு விஸ்வாசம், மானத்தை காப்பாற்றுவான். இங்கே இல்லை, பக்கத்தில் இல்லை, எத்தனையோ தூரம் தள்ளியிருக்கா, அவன் காப்பாற்றுவான் அப்படிங்கிறத, இதுதான் மகாவிஸ்வாசன் பெயர். ஐயோ பாவம், அவன் எப்படி காப்பாற்றுவான், கடைசிய காலத்துக்கு அவன் நம்பினா அவன் எப்படி காப்பாற்றுவான்னு இருந்தால் மகாவிஸ்வாசம் இல்லை. இந்த மகாவிஸ்வாசம் வர்றது ரொம்ப கஷ்டமாக, மகாவிஸ்வாசம் பிறக்காது, ரொம்ப கஷ்டம்.
அதே மாதிரி சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்னு இருக்கு. எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு சரணாகதி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. எல்லா தர்மத்தையும் விட முடியாதேங்கிறான். எப்படி விட முடியும்? ஆகாரம் முதலானதெல்லாம் விட முடியுமா? குளிக்கிறது, சந்தியாவந்த முறை முதலான தர்மங்கள்லாம் விட முடியுமா? பொதுவாக பார்த்தா எல்லா தர்மத்தையும் விடுறதுங்கிறதே நடக்காத காரியங்கிறான். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ணாமல் வெறும் உட்காந்துருதா? அதனால் இது அசக்தி, சரணாகதி பண்ண முடியாது அப்படின்னு ஆட்சேபம் வரைச்சேன். அதுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறார். அப்படி இல்லை, சரணாகதி தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சரணாகதி அப்படின்னு சித்தாந்தம் பதில் சொல்கிறார். சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்னா எல்லாத்தையும் ஊட்டணும் அப்படின்னு கேட்டால் அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கண் சுருட்டக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா கண் சுருட்ட வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியது தான். பின்ன என்ன கேட்டால் மோட்சத்துக்கான உபாயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பண்ணலை. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னா எதுவுமே பண்ணலை. மோட்சத்துக்கு உபாயமாக எதை சொல்லிருக்காலோ அது எங்கிட்ட இல்லை அப்படின்னா அது இல்லைங்கிறவன் தான் சரணாகதி பண்ணணும். அதனால் சர்வதர்மான் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும். மோட்சத்துக்கான சர்வ தர்மங்களையும் விட்டுட்டு அர்த்தம். இப்படி அசக்தியை நிராசம் பண்ண சரணாகதி பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இவன் இவன் எதை விடணும்னா தன் பிரவிற்த்தியை விடணும். நான் வேற உபாயம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்க கூடாது. ஆனால் அசக்தி கிடையாது, நல்லா தாராளமாக பண்ணலாம்ங்கிறத ஸ்தாபிச்சார். அடுத்த காரணம் அக்ஷாதி என்று பெயர். அக்ஷாத்தினா அது பிரசித்தம் இல்லையே. எத்தனை சாஸ்திரம் இருக்கு லோகத்தில்? சாங்கிய சாஸ்திரம், யோக சாஸ்திரம், நியாயம், வைசேஷிகம், எத்தனையோ சாஸ்திரம் இருக்கு. ஒன்றில் கூட இந்த சரணாகதியை பற்றி சரியாக சொல்லலை. அதனால் இது தெரிஞ்ச விஷயம் இல்லையே அப்படின்னு கேட்டால் சுவாமி தேசியன் பரிகாசம் பண்ணுற. இது மொத்த பேருக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயம் இல்லைங்கிறியே. இல்லை, சாங்கிய சாஸ்திரத்தில் கபிலர் சொல்லலையே. நான் சாங்கிய சாஸ்திரத்தில் கபில மகரிஷி சொல்லலையே, நியாய சாஸ்திரத்தில் கௌதம மகரிஷி சொல்லலையே, வைசேஷிக சாஸ்திரத்தில் கனாத மகரிஷி சொல்லையே, சரணாகதி பற்றி இவெல்லாம் மூச்சே விடலையே அப்படின்னா இவ்வா சொல்கிறது இருக்கட்டும். லோகத்தில் சாதாரணமான மனுஷனுக்கே தெரியுமே, காரியம் நடக்கிறதான் பார்ப்போம், காரியம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க. உடனே யார் பெரியவாளோ அவர்கிட்ட போய் காலை பிடிச்சிருவானே. காரியம் நடக்க வரைக்கும் இப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பான் கௌரவத்தோட. நடக்கலை அப்படின்னா அவர் காலை பிடிச்சிடுவான் இல்லையா? அதுதானே சரணாகதி. நம்மளால் ஒரு காரியம் செய்ய முடியலங்கிறது தெரிஞ்சால் அந்த காரியத்தை நமக்கு நடத்தி பலனை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறல்லையோ, அவர் காலில் விட்டுறதானே சரணாகதி. இது எல்லாருக்குமே தெரியுமே, பாமரன் கூட தெரியும். சாஸ்திரம் படிக்கணும் அவசியம் இல்லை. இதுக்கு சிலருக்கெல்லாம் சாஸ்திரம் வேண்டாம். வியாசர் சொல்றார், இதம் புண்ணியம் இதம் பாபம் இது ஆச்சண்டாலம் பிரசித்தேங்கிறார். சொல்பம் சாஸ்திர பிரயோஜனம், ஆச்சண்டாலம் மனுஷானாம் சொல்பம் சாஸ்திர பிரயோஜனம். அதாவது இதம் புண்ணியம், இது புண்ணியம், இது பாபம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுமேங்கிறார் வியாசர். சாஸ்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா சாதாரண பாமரனா மீன் பிடிக்கிறவன் கூட இது புண்ணியம் அது பாபங்கிறது தெரியும் உனக்கு. டேய் பாபம் பண்ணாதராங்கிறான், ஏதோ போற வழியில புண்ணியத்தை தேடிக்கிறேன் சாமிங்கிறான். கிராமத்துல இருக்கவன் பேசுறான், சாமி போற வழியில புண்ணியத்தை தேடிக்கிறேன் நான், ஐயோ அவர் பாபம் பண்றாருங்க இப்படின்னா சொல்லுவானே. அவனுக்கே தெரியும் அவன் என்ன சாஸ்திரமா படிச்சான், புனஸ்மிருதி படிச்சானா இல்ல உபநிஷத் படிச்சான். ஒன்றும் படிக்காமே எது புண்ணியம் அப்படின்னும் எது பாப்பம்னு தெரியும் எல்லாருக்குமே. எல்லா விஷயமே தெரியும், எல்லாரும் தெரிஞ்சுதான் தப்பு பண்ணுறான். பொய் சொல்கிறவங்க கூட பொய் சொன்னால் தப்புன்னு தெரிஞ்சுதான் தப்பு பண்ணுறான், தெரியாமல் தப்பு பண்ணுறா கிடையாது. அதனால் சொல்பம் சாஸ்திர பிரயோஜனங்கிற சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் ரொம்ப குறவு தாங்கிற. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தானே சாஸ்திரம் சொல்கிறது. வியாசர் அழகாக சொல்கிற அதே மாதிரி சரணாகதிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். காரியம் நடக்காட்டால் சரணாகதி பண்ணுறது ரொம்ப கெட்டிக்காரால் நிறைய பேர் இருக்கா இன்னைக்கும். பல பேரும் அப்படிதான். என்ன மோட்சத்துக்கான பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணுங்கிறது சாஸ்திரத்தினால்தான் தெரியும், வேற வழினால தெரியாது. அதுக்கு சாஸ்திரத்தோட பொதுவாக சரணாகதிங்கிறது உண்டு. அதனால் அக்கியாதி அப்படிங்கிறது கிடையாது. சரணாகதிங்கிறது யாருக்குமே தெரியாதே, எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னா இது எங்கேயும் சொல்ல வேண்டுமே. அதான் எல்லாருக்குமே தெரியுமே, சின்ன குழந்தையிலே இந்த அனுஷம் எல்லாருக்கும் தெரியும். இது சாஸ்திரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு. அதனால் அக்கியாதி அப்படிங்கிற ஆட்சேபத்தை நிராசம் பண்ண. அப்புறம் சம்பிரதாய விரோதா இன்னும் ஒன்று.
சரணாகதி பண்றது சம்பிரதாயத்துக்கு விருத்தம், நம்ம சம்பிரதாயத்துல அப்படின்னா ஏன் விருத்தம்? எல்லாரும் பண்ணிட்டு தானே இருக்கேன், இதுல எனக்கு விருத்தமும் ஒண்ணும் இல்லையேன்னா. இல்ல பாஷ்யத்துல சொல்லலையேன்னா, ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானா சரணாகதி பத்தி சொல்லலையே. சம்பிரதாயத்துல இருந்தா சொல்லிருக்கணுமே, ஆனா ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லலையே. அவர் கீதா பாஷ்யத்துல சொல்லு, ஸ்ரீபாஷ்யம் போயிட்டு போறது. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வருகா அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு சரணாகதி ஸ்லோகம் இருக்கும். அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சு கூட நம்ம சரணாகதியை சொல்லல. அவர் சரணாகதி வந்து மோட்சத்துக்கு போனோம் அப்படிங்கிறத வியாக்கியானம் ஸ்ரீ கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் பண்ணல. இப்போ பண்ணலையே, சம்பிரதாயத்தில் இருந்தால் பண்ணிருப்பாரு. சம்பிரதாயத்தில் இல்லாத அப்படின்னால தானே சரணாகதியை பற்றி பேச்சே விடலையே, பேச்சு முச்சே இல்லையே அப்படின்னு கேள்வி. அதுக்கும் பதில் சொல்ற, ஒன்றாவது இந்த கீதா பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்யம் இதெல்லாம் சரணாகதி சொல்றதுக்காக அந்த சாஸ்திரம் கிடையாது. அதெல்லாம் அதெல்லாம் பக்தி யோகம் பற்றி சொல்றதுக்காக அந்த சாஸ்திரம். அதில் சரணாகதியும் சொல்லிருக்கார், பக்தி யோகத்துக்கு அங்கமான சரணாகதியை சொல்றார். பக்தி யோகம் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணுவார், அது சொல்லிருக்கார். மோட்சத்துக்கான சரணாகதி தான் சூச்சகமாக சொல்லிருக்காரே தவிர ஸ்பஷ்டமாக சொல்லலை. அதனால் இதில் சம்பிரதாய விரோதம்ங்கிறது கிடையாது, சம்பிரதாயத்தில் இருக்கிற விஷயம்தான். இதெல்லாம் கஷ்டமாக எம்பெருமானார் எங்கே சாதிச்சார்னா கத்தியத்தில் சாதிச்சிருக்கார். சரீர பாத சமயேதோ கேவலம் மதீதையா திப்ரபுத்தா அப்படின்னா சொல்கிறார். சரீர பாத சமயம், சரீரம் கேள்வி விழும்போது நானே உனக்கு ஞானத்தை கொடுத்து என் லோகத்துக்கு கூட்டுக்கிறேன்லாம் சொல்கிறார். சரணாதி பண்ணுறது வச்சு தான் இப்படிலாம் சொல்கிறார். அதனால் சம்பிரதாயத்தில் சில கிரந்தங்களில் சரணாகதியை பற்றி சொல்லலையே அப்படின்னு கேள்வி வரைச்சேன். பல கிரந்தங்களில் சொல்லி இருக்கார் அப்படிங்கிறது தான் பதில். கத்தியத்தில் ஸ்பஷ்டமாக சரணாகதி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால் சம்பிரதாய விரோதம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆக ஒன்பது காரணம், ஒன்பது ஆட்சேபங்களை சொல்லி சரணாகதி பண்ணக்கூடாது அப்படின்னு பிரச்சனை வர, சரணாகதி உண்டு அது உபாயம்தான், சரணாகதிக்கு சுரூபம் இருக்குது, சரணாகதிக்கு லட்சணம் இருக்குது, சரணாகதிக்கு அனுஷ்டானம் இருக்குது, சரணாகதிக்கு விதி இருக்குது, இதெல்லாம் சொல்கிற வேதத்திலே விதி இருக்கு. விஸ்தாரமாக இந்த கிரந்தத்தில் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. ஞாச நிஷேத நவகாந்தகா, அதனால தான் இந்த கிரந்தத்தின் மூலம் சரணாகதியை காப்பாற்றி கொடுத்துருக்க அர்த்தம். அடுத்தது 482வது திருநாமம், ஆனுகூல்யாத்யங்க பேத பிரபத்தியத்யாய பேததற்கு. இனிமே சரணாகதியில் உள்ள விஷயங்கள் வரப்போகுது. அதாவது ஒரு வாதம் பிரதிவாதம் அப்படிங்கிறத வர்ற விஷயம் வந்திருக்கு, இதுக்கு சொல்லியாச்சு. இனிமே சரணாகதி சுரூபம் அதெல்லாம் பற்றினே வரப்போகுது. இனிமே வரக்கூடிய திருநாமங்கள் இல்லை, அதில் அங்கங்கள் எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அடுத்த திருநாமத்தில் சொல்ல போகிறேன். அதாவது சரணாகதி பற்றின விஷயங்கள் இனிமேல் வரப்போகிறது, நம்ம மெதுவாக பார்க்கலாம். இப்போ 481 திருநாமம் வரைக்கும் ஆயிருக்கு, இன்றைக்கி ஒரு திருநாமம் மட்டும்தான் ஆயிருக்கு. ஞாச நிஷேத நவகாந்தகா இன்னொரு திருநாமம் மட்டும்தான் இன்றைக்கி ஆயிருக்கு. நாளையிலேருந்து இந்த சரணாகதி பற்றின விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.